நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ ப்ராக்டிக்கலில் 8th ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு சம்மந்தப்பட்டதுங்க, எம்எஸ் வேர்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், வேர்ட் ப்ரோக்ராமை. அது எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுக்குறோம், அதாவது ரன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ரனில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வின் வேர்டு அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோங்க. ரனில் போயிட்டு வின் வேர்டு அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா வேர்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அதாவது நாம் வந்து பார்த்தோன்னா லெட்டர் டைப் பண்ணலை, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் அதை வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணும், ஜஸ்ட்டு பெருசாலாம் டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் சின்னதாக கண்டென்ட் மட்டும் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு சைஸ் அண்டு ஸ்டைல் இதை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஃபாண்ட்டு சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரிப்பரிங் ஏ கவர்மெண்ட் ஆர்டர், அஃபிஷியல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், சர்க்குலர் லெட்டர், ஓகேங்களா, இது இருக்குது. இதோடைய ஃபாண்ட்டு சைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, இதை நான் ஜஸ்ட்டு இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா 11, இதுதான் ஃபாண்ட்டு சைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மூலமாகவும் நான் ஃபாண்ட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட், அதாவது நான் இங்கே கீழே டைப் பண்ணுற மாதிரிங்க, ஓப்பன் ப்ராக்கெட்டுன்னொன்னே நம்பர்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னா வளைவாக இருக்கும் ஒரு ப்ராக்கெட், அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ராக்கெட். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ப்ராக்கெட் தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ வந்து பாருங்களேன், நான் இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கும்போது ஃபாண்ட்டு சைஸ் சின்னதாகுது, இதுவே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கும்போது ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட்டு சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் ரெண்டு விதமாக. ஓகேங்களா, செகண்ட் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டைல் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக இருக்கா, இங்கே கேலிபிரி பாடி அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட்டு வந்து பார்த்தோன்னா எந்த ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு நம்ம எந்த ஃபாண்ட்டில் வேணாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போல்டு இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி போல்ட் ஆக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கும் ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம வேலை மேலே டாப்பிக்கில் பண்ண வேணாம், நம்ம கீழே வந்துடலாம். இப்போ நான் இந்த ஆர்டர் இதை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆர்டரை வந்து பார்த்தோன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஆர்டரை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே பீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் அது போல்ட் ஆகும். ஆர்டர்ஸ் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தாலும் போல்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் போல்டு பண்ணுறதுக்கான ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க, அண்டர்லைன். அண்டர்லைனுக்கும் அதே தான், மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூ, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கோம், இதுதான் அண்டர்லைன். இதை ப்ரெஸ் பண்ணாலும் அண்டர்லைன் ஆகும், ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்தாலும் அண்டர்லைன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லோயர் கேஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் லெட்டர் இது வந்து பார்த்தோன்னா மாற்ற சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தோன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் F3. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் F3 கொடுக்கும்போது இதெல்லாம் லோயர் கேஸ் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஷிஃப்ட்டு ப்ளஸ் F3 கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸு, மீதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா லோயர் கேஸாக இருக்குது. மறுபடியும் ஷிஃப்ட்டு ப்ளஸ் F3 கொடுக்கும்போது எல்லாமே கேப்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்தோன்னா அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை எனக்கு அப்பர் கேஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து பார்த்தோன்னா பண்ணுற மாதிரிங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்பர் கேஸாக ஆகிடுச்சு. ஓகேங்களா, வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம மேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த 2² 3² 4² அப்படின்லாம் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை 2³ இல்லை 2⁴ அப்படின்ட்டு பவரில் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ பாருங்களேன், நான் 2ன்ட்டு அடிச்சுட்டு இப்போ எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணும். சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்புறம் ப்ளஸ், கண்ட்ரோல்
ஷிஃப்ட் ப்ளஸ் இதை கிளிக் பண்ணால் எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துச்சு. இப்போ நான் மேலே பவரில் 2O இல்லை 3 இல்லை 4 அந்த மாதிரி நான் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் கீ மூணுத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக் 10 அப்படின்ட்டு வரும். லாக் 10 வேல்யூ என்ன? 1. ஓகேங்களா? அது எப்படி நம்ம பண்ணுவோம்? இப்போ லாக் LOG லாக். இப்போ 10 எங்கே வரணும்? சப்ஸ்கிரிப்ட் கீழே வரணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ட்க்கு என்ன ஃபார்முலான்னா கண்ட்ரோல் ப்ளஸ். இது ரெண்டே ரெண்டு தான். கண்ட்ரோல் ப்ளஸ் இது ரெண்டே ரெண்டு தான் சப்ஸ்கிரிப்ட். இப்போ 10 போட்டோம்னா இதை பாருங்க கீழே வந்துருச்சு 10. இதுதான் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட்டு இன்டெண்டிங் பேராகிராஃப்ஸ். இன்டெண்டிங் பேராகிராஃப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேராகிராஃப் லைனாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே அதோடைய பார்டரை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் இன்டெண்டிங் பேராகிராஃப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இங்கே நான் க்ரூசர் வச்சுருக்கேன் பாருங்க, நான் இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இதை நான் இன்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படின்னா இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க் போட்டு அதுக்கப்புறம் லைன் லைனாக வருது பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னும் போது இன்டெண்ட் ஆகுது, அதாவது நகர்ந்து போகுது பேராகிராஃப். ஓகேங்களா? மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னும் போது பேராகிராஃப் மறுபடியும் நகர்ந்து போகுது. இல்லை எனக்கு இன்டெண்ட் வேணாம், நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் இந்த கீ இருக்குது பாருங்கள், டிக்ரீஸ் இன்டெண்ட். இன்டெண்ட் இதை நாம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம் அப்படின்னும் போது இன்டென்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்டென்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஓகேங்க? ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்னால் இப்போ நம்ம டைப் ரைட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் அடிக்கும் போது ஸ்பேசிங் ரெண்டில் வைப்போம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டில் வைப்போம். ஸோ இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா 1.0, 1.15 இல்லை 1.5 இல்லை 2.0. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத இதுதான் டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேப் செட்டிங்ஸ். டேப் செட்டிங்ஸ் அப்படின்னா இப்போ இந்த தி கவர்மெண்ட் பெர்மிட்ஸ் தி டைரக்டர் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது இல்லையா, இது முன்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வரணும். அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னா டைப் ரைட்டிங்கில் 5 ஸ்பேஸ் விடுவோம், பட் இங்கே கீபோர்டில் டேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேப் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நீ அது இது வந்து பார்த்தோன்னா தானாகவே நகர்ந்துடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ். அதாவது இங்கே ஆர்டர் அப்படின்ட்டு இங்கே முடியுதுன்னா அது முடிஞ்சு இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டேப் அப்படின்ற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது தானாகவே ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா லிமிட்டட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா அதுவாகவே விட்டுடும். ஓகேங்களா? மறுபடியும் டேப் அப்படின்னும் போது அது மொத்தமாகவே நகரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேப் செட்டிங்.